நமது மாநிலம் அல்லது நமது நாட்டிலே இருந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு அங்கே போனதுக்கு அப்புறமே பேய் பிடிச்சிருக்கும். அதை நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு நமது ஆலயத்தில் குருதி பூஜை மூலியமாக நிவர்த்தி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பண்ணலாம். அங்கே ஏதாவது ஒரு காரணத்தால் அவங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கும் அல்லது ஒரு துராத்மா உடலில் வந்து ஏறி இருக்கும். இவருடைய எதிராக இருக்கக்கூடிய அவங்க ஏதாவது செய்வன பில்லி சூனிய மாதிரிய வழக்கு ஏற்பட்டு அவங்களே இவங்க மேலே வந்து ஒரு துர்சக்தியை கூட ஏற்றலாம். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அன்பர்கள் வந்து வெளிநாட்டில் இருந்து நம்ம நாட்டிற்கு நம்ம வீட்டிற்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. அம்மை நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணா, பகவதி நமக. இந்த பதிவு பார்க்குறப்ப நமது மாநிலம் அல்லது நமது நாட்டிலே இருந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு அங்கே போனதுக்கு அப்புறமே பேய் பிடிச்சிருக்கும். அதை நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு நமது ஆலயத்தில் குருதி பூஜை மூலியமாக நிவர்த்தி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பண்ணலாம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, கர்நாடகா, ஆந்திரம், அதே போல் வந்து டெல்லி, குஜராத், இந்த மாதிரி இலங்கை, இந்த மாதிரி மாநிலத்திலிருந்து வெளிநாட்டிற்கு வேலைக்கு போவாங்க. நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் இவர்கள் அங்கே சென்று வேலை பார்க்கும் பொழுது அங்கே ஏதாவது ஒரு காரணத்தால் அவங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கும் அல்லது ஒரு துராத்மா உடலில் வந்து ஏறி இருக்கும். அதே மாதிரி எடுத்துட்டீங்கன்னா இவங்க போய் அங்கே ஒரு வேலையில் பிரச்சனை பண்ணி அல்லது ஏதோ ஒரு பிரஷர், அதாவது ஏதோ ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவு, இவருடைய எதிராக இருக்கக்கூடிய அவங்க ஏதாவது செய்வன பில்லி சூனிய மாதிரிய வழக்கு ஏற்பட்டு அவங்களே இவங்க மேலே வந்து ஒரு துர்சக்தியை கூட ஏற்றலாம். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அன்பர்கள் வந்து வெளிநாட்டில் இருந்து நம்ம நாட்டிற்கு நம்ம வீட்டிற்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து எப்பயும் போல கேஷுவலாக வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பிட பிடிக்காது, தூங்க பிடிக்காது, சண்டை போட்டு இருப்பாங்க. அந்த வெளிநாட்டில் துராத்மா பாதிக்கப்பட்ட நபர்கள் எப்படிலாம் இருந்தாங்களோ அந்த சிம்டம்ஸ் அத்தனையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். இதை கூட நம்ம சினிமா படத்தில் நிறையா நடிகர் ராகவன் சார் காட்டியிருப்பார். இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். குடும்பத்தில் திடீர்னு பார்த்தா மஞ்சள் எடுத்து பூசிக்குவாங்க. இதெல்லாம் அந்த வெளிநாட்டில் துராத்மாக்கள் பேய் பிடிச்சவங்க இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சந்திக்கலாம். நம்ம ஆலயத்து வந்திருக்காங்க, நானும் சந்திச்சிருக்கேன். அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து வெளிநாட்டுக்கு சென்று இயற்கையாகவோ அல்லது பில்லி சூனியம் செய்து அவங்களுக்கு செயற்கையாகவோ பேய் பிடித்திருந்தால் இனி கவலை கொள்ள வேண்டாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறி வெள்ளூர் சோட்டானிக்கரை ஸ்ரீ ஜெய்சக்தி பகவதி நமது ஆலயத்துக்கு நீங்கள் அழைச்சிட்டு வரலாம். குருதி பூஜை மூலியமாக நமது அம்பாள் அந்த பேயை ஓட்டி உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுப்பா. அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நிறைய அன்பர்கள் கேட்டுருக்காங்க, சாமி இந்த பையனுக்கு ஏற்கனவே பேய் பிடிச்சிருந்துச்சு, இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே பேய் பிடிச்சிருந்துச்சு, நாங்க போய் பூசாரிட்ட ஓட்டணும், அது சரியாக ஒதுங்கல, மறுபடியும் வந்துட்டு இருக்கு சாமி, கவலைப்படாதீங்க, நம்ம ஆலயத்துக்கு வாங்க, அம்பாள் பேரோட அழிச்சிருவா. அதை போல புரிஞ்சுக்கங்க. வெளிநாட்டுல இயற்கையாக இருந்தாலும் சரி அல்லது செயற்கையாக இருந்தாலும் சரி ஒரு சகோதரோ அல்லது ஒரு சகோதரிக்கோ பேய் பிடித்திருந்தால் இனி நீங்க கவலை கொள்ள வேண்டாம். நிச்சயமாக குருதி பூஜை மூலியமாக நமது அம்பாள் அதை அழித்து உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு திருப்பி கொடுப்பா. எந்த பூசாரியும் நம்ப வேண்டாம், எந்த மந்திரவாதியும் நம்ப வேண்டாம். நமது ஆலயத்துக்கு வந்தால் நமது அம்பாளை மட்டும் நம்புங்க, உங்க குலதெய்வத்தை நம்புங்க, உங்க அப்பா அம்மாவை நம்புங்க. உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நமது அம்பாள்கிட்ட வந்து கோரிக்கை வைங்க, அது அம்பாள் நிச்சயமாக நிவர்த்தி பண்ணி கொடுப்பா. தயவு செய்து நல்லது மட்டும் கேட்டுவாங்க, கெட்டது கேட்டு வர வேண்டாம். அம்மே நாராயணா.